ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் இல்லை, ஒரு 5 நிமிஷத்தில் சீக்கிரம் ரெடி ஆகக்கூடிய மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸை பற்றி தான். கலா கலா அப்படின்னு ஒரு ஸ்நாக்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சேவ் மாதிரி இருக்கும், நல்லா மொறுமொறு, நல்லா இதில் உரப்பாகவும் பண்ணலாம் இனிப்பாகவும் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ அந்த பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இதுக்கு தேவையான பொருள்: 1 கப் மைதா மாவு, 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் எள், தேவையான அளவு உப்பு, பேக்கிங் சோடா போட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்ச மாதிரி பிசையணும். இப்போ நான் மைதா மாவை 1 கப் மைதா மாவை போடுறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு எள், உரப்புக்கு தேவை வத்தல் பொடி 2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா. இப்போ இதை சப்பாத்தி மாவு பிசைஞ்ச மாதிரி சாதாரணமாக தண்ணி விட்டு நல்லா பிசைகிறோம். இந்த பருவத்துக்கு இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது 1/2 மணி நேரம் நல்லா மாவு ஊறட்டும். ஊறினோடனே அடுத்து நம்ம எண்ணெயில் தேய்ச்சி, சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எண்ணெயில் பொரிக்கும் போது திரும்பி பார்க்கலாம். கலகலாவுக்கு 1/2 மணி நேரம் ஊறிட்டு இப்போ பேடை எடுத்து கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நல்ல சைஸாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சி நல்லா வச்சுக்கிட்டு இந்த மைதா மாவை போட்டு சப்பாத்தி பிசைஞ்சிற மாதிரி நல்லா தேய்க்கணும். கட்டையில் வச்சு நல்ல சைஸாக தேய்க்கணும். நல்ல பெருசாக வரந்தள்ளி தேய்க்கணும். சப்பாத்தி கட்டையில் நல்ல பெருசாக தேய்க்கணும். பரட்டி பரட்டி போட்டு தேய்ச்சா தான் நல்ல பெருசாக வரும். நல்ல ஒரு ஸ்பெஷல் தோசைக்கு பாதி அளவு தேய்ச்சிங்கன்னா, நல்ல சப்பாத்தி கட்டையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக சைஸ் வருதோ அந்த அளவுக்கு நல்லா இழுத்து நல்லா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கலகலம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா? சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்கும். இதை அடுத்து ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி எடுத்துட்டு இப்படி ஒரு கோல் போட்டு இப்படி ஃபுல்லாக போட்டுருங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அதை எடுத்து போடலாம். இதுக்கு சில அச்சுலாம் இருக்குது, அது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கு. இப்படி போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரிக்கும் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு இப்படி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து நியூஸ் பேப்பர்லேயோ ஒரு பிளேட்லேயோ எதுலனாலும் போட்டுக்கலாம். இப்படி எடுத்து டக் டக்குன்னு போட்டுக்கோங்க. நியூஸ் பேப்பரில் போட்டுக்கிட்டு அப்போ தான் கட் பண்ணி எடுக்க முடியும். இது கொஞ்சம் லைட்டாக டைம் ஆகும், இருந்தாலும் செய்தது 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். பொரிக்கிறதுக்கு ஒரு பவுலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இந்த பருவத்துக்கு வந்தோடனே கலகலாவை எடுத்து எண்ணெயில் போட்டுருங்க. மொத்தமாக போட்டாலும் ஒன்றும் செய்யாது, ஒன்று ஒன்றா எடுத்து போட்டாலும் ஒன்றும் செய்யாது. நல்ல ப்ரௌன் நிறத்துக்கு வந்தவொடனே எடுத்துருங்க. ரொம்ப கருவை விடாதீங்க. நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்தவொடனே எடுத்துருங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது, கசப்பு தன்மை அறியிடும்.
சுவையான ஒரு கலகலா ஸ்நாக்ஸ் ஒன்று 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா காரமாக சாப்பிடக்கூடிய கலகலா. இதில் இனிப்பும் செய்யலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம மாவு பசையும்போது மிளகாத்தூள் ஆட் பண்ணோம்ல, அதுக்கு பொழுது நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமல் சீனி பாவு போட்டு மாவு நல்லா பிசைஞ்சி உருண்டை எடுத்து கட் பண்ணி செஞ்சிங்கன்னா அது வந்து இனிப்பு ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் வராது இனிப்புக்கும் காரமும். அந்த மிளகாத்தூள் அங்கே வந்து தண்ணி யூஸ் பண்ணுவோம் தனியாக, இங்கே வந்து மொத்தமாக சீனி பாவை யூஸ் பண்ணி மாவு பிசைஞ்சி உருண்டை எடுப்போம். பாய் நண்பா, இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸ், செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.